வேண்டாம் மாப்பிள்ள, என் பொண்ணு இன்னும் என் நெஞ்சில தான் இருக்கா. அவளை நினைச்சு நினைச்சு இஞ்சி இஞ்சா செத்துட்டு இருக்க. ரோட்ல போகும்போது கூட என் பொண்ணு சாயில்ல ஏதாவது ஒரு பொண்ணு என் கண்ணுல படாதா ஒரு செகண்ட் அப்பானு கூடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு. கடவுள் என்ன பார்த்து டேய் செத்து உடனே இங்க வாடா, உன் பொண்ண உன் கண்ணுல காட்டுறன்னு சொன்னா அந்த செகண்ட் சாகத்துக்கு ரெடியா இருக்கிறவன் நான். என் பொண்ணு திட்டத்துக்கும் பேசத்துக்கும் எனக்கு மட்டும்தான் உரிமை. நான் செல்லமா வளர்த்தேன், அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். அது எனக்கு அவளுக்கு உள்ள சம்பந்தம். வேற யாராவது அவளை பத்தி பேசினா சின்ன பின்னமாக்கிடுவேன். ஏமா இந்த மாதிரி அவன்கிட்ட ஏமா சொன்னேன். என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா, அவளை நான் பேக்கல, அவளை பத்தி பேச எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ அவ கஸ்து உரிமை இல்ல, உயிரியா வச்சிருக்காமா? என்னமோ பக்கத்து விட்டு செவத்துல பாயசம் இருந்ததான், அதுக்கு நானா பக்காரணம்? தேவை இல்லாம சண்டை போட்டுட்டு போறாருப்பா. ஐயோ சரி சரி விடுமா, விடு விடு. உன்னை ஓடுகளின்னு சொல்றாமா? செஞ்சு தாங்கலமா? ஏமா இதெல்லாம் என்ன கேட்க வச்ச அப்பா? என்ன எளியும் பூனையும் போல குடும்பம் நடத்தினது அக்கம் பக்கத்துல சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்கய்யா, என் புருஷனுக்கு பார்வதின்னு ஒரு சித்தாள் பொம்பளையோட தொடர்பு இருந்தது. அவ வீட்டுக்கு இவர் போயிட்டு வரும்போதெல்லாம் மனசு தெரிஞ்சு ஏதாவது கத்துவேன், அவரும் கம்முனு இருந்துருவாரு, அப்புறம் நானும் விட்டுருவேன். அந்த பொம்பளை இப்ப எங்க இருக்கா? காலனில, கடைசி வீடு. காணாம போன அன்னைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது தகராறு நடந்ததா? இல்லைங்கய்யா, அன்னைக்கு சந்தோஷமா தான் இருந்தோம். மறுநாள் தீபாவளின்றதுனால பட்டு புடவைலாம் எடுத்து கொடுத்தாரு. காணாம போன தேதி நவம்பர் 14 இல்ல? ஆமாங்க. மறுபடியும் விசாரணை இருக்கும். சரிங்கய்யா, எப்படியாச்சும் என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கய்யா. ஐயா ஒருவேளை கள்ள காதலுக்காக அவளே புருஷனை கொலை பண்ணி மறைச்சிருக்கலாம் இல்லையா? ஏங்க தண்ணி சூடேறி அரை மணி நேரம் ஆகுது, இன்னமா குடிக்காம இருக்கீங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? பைத்தியம் முட்டுச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, ஒரு வேலையும் நடக்கல. இந்த நேரம் பார்த்து அதிகாரியும் குடைச்சல் வேற. அந்த வீட்டை இடிச்சதுல புனமுனமா கிடக்கு. எவன் செத்தான் எவன் கொண்டா ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிய மாட்டேங்க. நவம்பர் 14 தேதி அந்த ஊர்ல 3 பேர் காணாம போயிட்டதா நேத்திக்கு தான் தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம பையனும் அதே தேதியில தானங்க காணாம போனா? நாலு பணம் இருக்காங்க, 3 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் கொடுக்கல. நம்ம பையனுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு, எல்லாம் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். பார்வதி உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? ஐயோ உன் பேர் தான் பார்வதியா? ஆமா. ராமமூர்த்தி தெரியுமா? தெரியும் சார். எப்படி? அவர் மேஸ்திரி சார், அவர்கிட்ட நான் சித்தாளா வேலை பார்த்தேன். மேஸ்திரி மட்டுமா இல்ல வேற ஏதாவது உறவு? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார். சின்ன வீடா இருக்கிற கேக்குறல்ல, உன் புருஷன் இறந்துட்டாரு. ராமமூர்த்தி பொண்டாட்டி உண்மையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், நீதான் அவனை மறைச்சு வச்சிருக்காம. ஆஹ்
தெய்வத்துக்கு தெரியும் சார், என் மேல எந்த தப்பும் இல்ல சார். நானும் அவரை தேடி போகல சார், அவரதான் சார் என்ன தேடி வந்தாரு. இப்ப என்ன பண்ணா ஒழுங்க சொல்லு. இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண விரும்பலன்னு நான் எத்தனையோ தடவை அவர்கிட்ட சொல்லி இருக்கேன் சார். அவருதான் பிடிவாதமா வந்து தங்க இருப்பாரு. எனக்கும் அவர் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன் சார். உனக்கு தெரிஞ்சு ராமமூர்த்திக்கு வேண்டாதவங்க யாரா இருக்காங்களா? அவர் காணாம போறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுல இல்லாதப்போ ஒரு மொட்டடிச்ச பையன் ஸ்கூட்டில வந்து அவரை விசாரிச்சுட்டு போனா சார். அவ பேசினத பார்த்தா அவங்களுக்குள்ளார ஏதோ முன்விரோதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சார். நீ யாருன்னு கேட்ட மணலி புதுநகர் வீடுன்னு சொல்லு, அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனா சார். இதையே நீ போலீஸ்ல சொல்லல? எனக்குன்னு யாரும் இல்ல சார், என்னால போலீஸ் கோர்ட்டுன்னு அலைய முடியாது. மறுபடியும் விசாரணை இருக்கும். எந்த நகர்னு சொன்ன? மணலி புதுநகர் நம்பர் 21 சொன்னா சார். இங்க வாமா. இந்த காப்பகத்தை நடத்த யாரு? அம்மா உள்ள இருக்காங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடு. உங்ககிட்ட ஒரு சின்ன விசாரணைக்காக வந்தோம். அது இதுன்னு கேட்டு உங்க மனசை புண்படுத்த நாங்க விரும்பல. ஏன்னா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்டுல ஒரு பையன் வாடகைக்கு இருந்தானா? ஆமா சார். இப்ப இருக்கானா? காலி பண்ணி போயிட்டான். எதுக்காக காலி பண்ணி போனா? அவன் காலி பண்ணி போகும்போது நான் மனசார அழுதேன் சார். அவ்வளவு நல்ல பையன், ஏப்பா காலி பண்ணி போறேன்னு கேட்டேன். நான் போறேக்கான்னு சொன்னா. அவன் பேர் என்ன? தேவா. ஏன் சார் அவனை விசாரிக்கிறீங்க? இல்ல ஒரு சின்ன என்கொயரி தான். அவன் எங்க காலி பண்ணி போனான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் போகும்போது அட்ரஸ் சொன்னா, ஏதோ கண்ணதாசன் நகர் நம்பர் 104 நினைக்கிறேன். யோ, இங்க வாயா. என்ன சார்? ஏ வாயாரியா, இந்த வீட்டுல தான் இருக்கா? இப்பதான் உள்ள போனா. ஆமா வாங்க சார். அவன் உள்ளதா இருக்கா சார்? சார் அவன் ஸ்கூட்டி சார். சரி சார். உள்ள யாரு? அது மேலே ஏறி செக் பண்ணியா? ஓகே சார். ஐயோ
யாருங்க சார்? ஆ, போயா, போ போ, போயா, ரெடி ரெடி, சீக்கிரம் ரெடி, போ போ போ. தாராளமா வரும் மகன்.